எந்த ஒரு ஹெல்த்தியான மூவி ரிவ்யூவுமே அந்த படத்தோட கதையை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க பாருமா. வணக்கம் டோலர் டோலிகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஃப்ஐஆர் படத்தோட மூவி ரிவ்யூ. எஃப்ஐஆர் படத்துல யாரா நினைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு விஷால், ரெபோ ஜான், மஞ்சிமா மோகன், ஜிவிஎம், அப்புறம் வந்து மூவி ரிவ்யூவர் கும்பு பாண்டா, இல்லை மூவி ரிவ்யூவர் பாண்டா வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஜெயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தீவிரவாதி வந்து தூக்கு தண்டனை கைதியாக இருக்கான், அவன் வந்து ஒரு மணி நேரம் தூக்கு போகிறாங்க அப்படின்ட்டு தகவல் வருது. ஸோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியிலேருந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் போய் அந்த தூக்கு தண்டனை கைதிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. கடைசியாக சொல்லிட்டு ஏதாவது குழு கூட எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி, தீவிரவாதிட்ட கெஞ்சுற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது அவன் ஒரு சில க்ளூ தரான், அந்த க்ளூவை வந்து கவிதை மாதிரி தரான். ஸோ அந்த கவிதையை டீகோட் பண்ணும்போது தான் தெரியுது ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த பாம்பு பிளாஸ்ட்டை யார் வைக்கிறா அப்படின்ட்டு ஒரு டீம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டீமோட ஹெட்டு வந்து தான் அபூபக்கர் அப்துல்லா அப்படிங்கிறவர். இந்த அபூபக்கர் அப்துல்லா யாரு யாரு யாருன்னு ஆடியன்ஸ்ல இருந்து ஆபரேட்டர் வரைக்கும் எல்லாரும் மண்டே பிச்சுட்டு இருப்பாங்க. படத்தோட கடைசி வரைக்கும் அவன் யாருனே சொல்ல மாட்டாங்க, கடைசியா தெரியும் அவன் யாரு என்ன அப்படின்ட்டு. பட் வந்து இந்த அபூபக்கர் அப்துல்லாவை தேடி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டீம் வந்து தேடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இதாக நடக்கும், யார் அந்த அபூபக்கர் அப்துல்லா, அவன் என்னென்ன பண்ண போகிறான், இந்தியாவில் என்ன பண்ண போகிறான், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அபூபக்கர் அப்துல்லா வந்து கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணுற ஆள் தான் வந்து விஷ்ணு விஷால், ஹீரோ, படத்தோட ஹீரோ வந்து கைது பண்ணிடுவாங்க. இனி அந்த படத்தில் இருந்து அந்த அவர் அபூபக்கர் அப்துல்லா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி எப்படி அந்த கேஸ்லேருந்து வெளியே வராரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை, மீதி கதை. எந்த ஒரு படம்னாலுமே அந்த படத்தில் கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு நிறையா இருக்கும். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம அந்தளவுக்கு வச்சிடலாம், ஏன்னா அந்த பாசிட்டிவ்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, பஞ்ச் ஆஃப் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, படத்தில் டீட்டெயிலிங் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படத்தில் வந்து லூப் ஹோல், லாஜிக் மிஸ்டேக்குன்னு எல்லா படத்துலையுமே இருக்கும், அது இல்லாமல் எடுக்கவே முடியாது. இஃப் லாஜிக் எக்ஸிஸ்ட், மூவிஸ் டை, அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்னதாக எறும்பு கீது போகிற அளவுக்காக ஒரு லூப் கோடோ லாஜிக்கோ இருக்கும். இந்த படத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஒரு வில்லன் இருக்கான், வில்லன் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான், ப்ரே பண்ணிட்டு காலையில் வந்து கம்ப்யூட்டர் திறக்கிறான், கம்ப்யூட்டர் அப்படியே ரெடியாக ஆனில் இருக்கு, அப்படியே ஒர்க் பண்ணி அப்படியே மெசேஜ் தெரிஞ்சு விட்டுறாரு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இப்போ அந்த ஹீரோ தான் வந்து சஸ்பெக்ட்ன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க, போலீஸ் வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, கலகலப்பு படத்தில் சந்தானமோட அடியாளர்கள் இருப்பாங்கள்ல, இந்த தூணுக்கு முன்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பாங்கள்ல, அது ஒன்றும் இல்லை, நம்ம ஆளுங்க தான் வந்து ஒளியத் தெரியாமல் ஒழிஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த போலீஸ் வந்து இந்த ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்குமே தெரியுது, கண்டிப்பாக ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் படங்கிறதுனால சைலண்டாக போயிருப்பார், நீ கண் பார்க்காம அப்படியே வடிவேல் மாதிரி பண்ணிக்காமல் போயிருப்பாராக இருக்கும். அடுத்து இந்த படத்தில் வந்து என்னதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த படத்தில் வந்து கனெக்ட் பண்ணவே முடியல. விஷ்ணு விஷால் மட்டும்தான் படத்தில், விஷ்ணு விஷாலும் அவங்க அம்மாவை வர பார்வதி அப்படிங்கிறவங்க மட்டும்தான் படத்தில் வந்து நீட்டாக ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, அது வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. மற்ற எல்லாரும் நடிக்கிறதுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது, நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வருது. படத்தோட கதைக்குள்ளே வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல போகவே முடியல, ஒரு கனெக்டே வரமாட்டேங்குது. அப்புறம் அந்த ஜிவிஎம் வந்து இருந்தாலே சும்மாவே பேசுவார், பேசுறதுல எனக்கு இதை செய்கிற மாதிரி அப்படின்னு பேசுவார். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஹீரோ தான் வந்து அபூபக்கர் அப்துல்லா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, போய் அரெஸ்ட் பண்ணுங்கடான்னு பார்த்தா, அவன் அரெஸ்ட் பண்ண போகிறதுக்குள்ளே அவன் ஆப்போசிட் ஆப்போனண்டில் இருக்கிற போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான், இவன் இந்த மாதிரி ஓடக்கூடாது, இந்தியாவில் இதுவுமே இவன் பிடிச்சதுக்கப்புறம் பாம்பு பிளாஸ்ட் ஏறிக்கூடாது, உலக நாடுகளெல்லாம் பயப்படணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும், அப்படி இருக்குன்னு ஆச்சா ஆச்சா பேசிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. இருக்கிற பார்த்து கோயம்புத்தூர் அங்கேயும் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருவாங்க. மஞ்சிமா மோகன் அப்படிங்கிற கேரக்டர் படத்துக்குள்ளே ஏன் வராங்கன்னே தெரில, படம் நல்லா போயிட்டுருக்கும். ஸோ வந்து அவங்க சஸ்பெக்டை வச்சு ஃபாலோ பண்ணுறது தேடுறது அப்படின்னு படம் நல்லா போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி மஞ்சிமா மோகனோட கேரக்டர் வந்து அங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் ஆகும். கதைக்குள்ள கதை வச்சு ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டோரி வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்கும். இப்போ கதை நம்ம பார்க்குறது ஒரு படம், அந்த படத்துக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு கதை இருக்கும், அந்த ஹீரோயினுக்கு ஒரு கதை இருக்கும், கதைக்குள்ள கதை, அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, படத்தோட நல்லா போயிட்டு இருக்க ஸ்பீடில் வந்து சடனாக ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டு எங்கே போகிற ஈரு படம் இதெல்லாம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தை லென்த் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே வந்து ரெண்டு மூணு சீன்ஸை வந்து நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியல, பட் நிறையா இருக்குது அந்த படத்தில் வந்து சீன்ஸ், தேவையில்லாத சீன்ஸு. கண்டிப்பாக வந்து மியூசிக்ங்கிறவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும், அஸ்வத் அப்படிங்கிறது. அந்த மியூசிக் மட்டும் இல்லை அப்படின்னா படத்தில் ஒரு ஒரு சீனுமே வந்து கண்டிப்பாக போர் அடிச்சிருப்போம்.
இந்த மிகப்பெரிய பேக் போனா இருக்கிறது வந்து மியூசிக் டைரக்டர் அஸ்வத் அவர்கள் தான். கண்டிப்பா அவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா மூவி ரிவியூர் பேண்டா அவர்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா ஹேக்கர் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கூட்டத்தையே ஹேக் பண்ணுற ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்கே தெரிஞ்சது. நல்லா தெரியுது, அதான் நான் சொன்னேன். மத்தார் விஷ்ணு விஷால் அந்த பார்வதி டி அப்படிங்கிற அந்த அப்புறம் ரெவோஜான் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாங்க. பட் அவங்களோட ஆக்டிங்லாம் தெரியல. பட் இவங்க மூணு பேரை தவிர மற்ற எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து இவங்க நடிக்கிறாங்க, இவங்க சொல்லிக் கொடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னு நல்லா வெளிப்படையாக அப்படியே தெரியுது. சம்மரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். ஒரு பிச்சு 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 இருக்கும். அதாவது ஒரு கதை ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம ஃபுல்லாக படிக்க மாட்டோம், சும்மா மேலாப்பில் மட்டும் படிச்சுட்டு போவோம்ல. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும். அதுலேயுமே வந்து நிறைய லேக் இருக்கும், இன்னுமே கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும். ஸோ நீங்கள் படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இதை மைண்டில் வச்சுட்டு போயிக்கோங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா படத்தில் இருக்க மொத்த பாசிட்டிவ் விஷயமே அவங்க கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க. மொத்த ட்விஸ்டிங் கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து படத்துக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்றான், எதுக்கு போறான், பிகாஸ் ஹீரோ தான் வந்து டெரரிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஹீரோவில் இருந்து எப்படி வெளியே வரான் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பழைய காலத்துக்கு அதே கான்செப்ட் தான். பட் என்னன்னா இவங்க எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு. அதில் செகண்ட் ஹாஃப்ல நடிச்ச ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடிச்ச யாருமே செகண்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளோ பெருசா உள்ள வர மாட்டாங்க. அதனால செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு நல்லா கிரிப்பியா இருந்துச்சு. விஷ்ணு விஷாலோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பட்டாசா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா தான் சில்வா சார் வந்து பண்ணியிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த ரெபோஜானோட ஃபைட் சீன், ஹீரோ ஹீரோயின் ஒரு ஃபைட் சீன் வரும் பாருங்க அப்பா, அந்த சீன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து அந்த பார்க்கும்போதே வந்து அதான் அந்த கிரிப்பியா இருந்துச்சு. போர் அடிக்கல அப்படி ஒரு ஃபீலே வர கிடையாது, ரொம்ப கிரிப்பியா இருந்துச்சு. ஜிவிஎம் சார் இருக்காருனாலே சொல்லவே வேணாம். செகண்ட் ஹாஃப்லையுமே வந்து அவர் வாட்டுக்கு அவர் பேசிகிட்டே தான் இருப்பார். இந்த செகண்ட் ஹாஃப் நம்ம பார்த்து ஃபுல் படத்தையும் முடிக்கும் போது தான் டேரக்டரோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ லேக் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து அது எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணி அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே உருவாக்கி எண்டிங்கை வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுகள் படத்தில் வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபில் நிறையா ட்விஸ்ட் பார்க்கலாம். எடிட்டிங் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங், மியூசிக், டைரக்ஷன் இந்த மூணோட எஃபெக்ட்டுமே வந்து நமக்கு செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது தான் இவங்க மூணு பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த், மியூசிக் டைரக்டர் அஸ்வந்த் குமார், சினிமாட்டோகிராஃபர் அருள் அண்ட் எடிட்டர் பிரசன்னா, இவங்க நாலு பேருமே தமிழ் சினிமாவில் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிறது இந்த படம் தான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ். அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப வருஷம் ராஜஸ்தானுக்கு அடுத்து நடித்து வெளிவர படத்தில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்காரு மனுஷன். நம்ம படம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்க்கலாம், ஃபேமிலியோட வகம் பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு 18+ கண்டென்ட்டுமே கிடையாது. ரொம்ப நாள் கழித்து தியேட்டருக்கு போகணும், எந்த படத்துக்கு போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து எஃப்ஐஆருக்கு போகலாம். இந்த படம் வந்து ஒரு ரீசனபிளாக இருக்குது. நான் 5க்கு வந்து 3.5 மார்க்ஸ் நான் தருவேன். ரொம்ப ரொம்ப ரீசனபிளான படம், தைரியமாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் தியேட்டரில் பார்க்கும்போது வலிமை படத்தில் ட்ரெய்லர் போடுறாங்க அப்பா. ட்ரெய்லர் பார்க்கும்போதே வேற லெவலில் இருந்துச்சு. கொடுத்த 120 ரூபா எனக்கு அதே போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுங்க. எப்படி ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.